நான் உங்களுக்காக தேடி தேடி ஒரு புது படத்தை இந்தோனேஷிய பெய் படத்தை கொண்டுட்டு வந்திருக்கேன் நாம இன்னைக்கு போற படம் மேலம் பெங்குபட் நியோவா ரெஸ்பார்டி அப்படிங்கிற ஒரு இந்தோனேஷிய பெய் படத்தை தான் இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி படம் மத்த இந்தோனேஷிய பெய் படம் மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமா பரபரப்பு விறுபிறுப்பு இதெல்லாம் கொடுத்து நம்ம சீட் டச் உட்கார வச்சு நெயில் பைட்டிங் பண்ண வச்ச படம்னே சொல்லலாம் முழுசா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கொடுங்க திஸ் இஸ் தமிழ் ஓக்கல் கேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்முல பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க படம் ஆரம்பிக்கும்போதே பயங்கர பரபரப்பா இருக்க ஒருத்த நல்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான் அவனோட காதுல ரேஸ் பாட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவன் அப்படியே எந்த திசையில இருந்து சத்தம் வருதோ அதை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த சமயத்துல அவனுக்கு பின்னாடி ஒரு கதவு டக்குன்னு திறக்கப்படுது அதுல ஒரு லேடியோட உருவ நிக்குதுங்க அது திரும்ப திரும்ப ரேஸ் பாட்டி அப்படின்ற ஹம்மிங் குரல்ல கூப்பிட இவனுக்கு உடம்பெல்லாம் நடுக்கும் திரும்பலாமா வேணாமான்னு அப்படியே உட்காந்துட்டு இருப்பான் அந்த சமயத்துல இவனுக்கு பின்னாடி ஒரு லேடி இவனை கூப்பிடுறாங்க இல்லையா அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு ஆள் நின்னுகிட்டு ஹனி இங்க வாமா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோனே இந்த உ அந்த இடத்த விட்டு போயிடுது டக்குன்னு அவன் திரும்பி பாக்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல இவனுக்கு அதுலயே வேர்த்து விறுவிறுத்து போய் பயந்து போய் அப்படியே உக்காந்துட்டு இருக்கான் திடீர்னு ஆள்ல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு அங்க இவன் போய் பாக்குறான் யாருமே இல்ல இவனும் அம்மா அப்பான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான் ஒருத்தரும் இல்லாததுனால அந்த இடத்தை விட்டு திரும்ப உன் நடக்கும்போது திடீர்னு ஜன்னல் படார்னு தொரக்க தூக்கி வாரி போடுது தேவனுக்கு இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு கடக்கடன் ஜன்னல் கிட்ட போய் ஜன்னல சாத்திட்டு அந்த ஹால விட்டு கொஞ்ச தூரம் போயிருப்பாங்க திரும்பவும் அவனை ரேஸ் பாத்தின்னு ஒரு உருவம் ஜன்னலுக்கு வெளியில இருந்து கூப்பிடும் திடீர்னு பார்த்தாது ஹால்ல இருக்க ஃபர்னிச்சர்ஸ் சேர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே மூவ் பண்ணுது இவனோ நடுநடுங்கி போய் அப்படியே நின்னுட்டு இருக்கான் திரும்பியே பாக்கல இப்போ அந்த உருவம் வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு பொறுமையா இவனை நோக்கி அப்படியே கூப்பிட்டுகிட்டே வந்துட்டு இருக்குங்க கிட்டக்க வந்து அவனை தொற்ற சமயத்துல இவன் சடார்னு திரும்பி பார்க்க அந்த உருவம் காண போயிடுது சரி அந்த இடத்த விட்டு போகலான்னு நினைப்பான் திரும்ப அந்த உருவம் வந்து அவனோட ஷோல்டர் பிடிக்குமா அவ்வளவுதான் ஒத்தரை விட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறான் அங்க இருக்க மாடிப்படிகள் ஏறி மேலே ஏறி ஒரு ரூம் குள்ள ட்ரை பண்ணுவாங்க அந்த கதவு சாத்துமா அந்த கதவை திறக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் பின்னாடி அந்த உருவம் காலை இழுத்துக்கிட்டு பொறுமையா வந்துட்டு இருக்கும் இவன் போராடி அந்த கதவுல திறந்து உள்ள போய் டமால்ல கதவை சாத்த அந்த பேய் இந்த கதவு கிட்ட வந்து நிக்க சரியா இருக்குங்க அவ்வளவுதான் அந்த சாத்தின குரல் இருந்தே இவங்க அம்மாவோட குரல் கேட்டு மகனே என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆயிட்டு இருக்கும் அதை கேட்க முடியாம இவன் காதெல்லாம் முடிக்கிட்டு அம்மா என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருப்பான் அதே சமயத்துல இவனுக்கு பக்கத்துல ஒரு கதவு இருக்கும் அந்த வழியா கொடூரமான குரல்ல ரேஸ் பாத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு யாருன்னு திரும்பி பார்த்தா இவங்க அப்பா ரெண்டு பேரும் ஏன் இப்படி பேயா வந்து மிரட்டுறாங்க அப்படின்னு குழம்பி போனவன் கடகடன் கதவை திறந்துட்டு இவன் அம்மா அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு வெளியில ஓடுவாங்க அப்ப ஒரு கார் நிக்கோ அந்த கார் கிட்ட ஒரு டூ வீலர்ல ரெண்டு பேர் வேக வேகமா அந்த காரை விட்டு போற மாதிரி இருக்கும் கார் கிட்ட போனவன் அவங்க அம்மாவும் அப்பாவும் இறந்து கிடக்கிறத பார்த்து பயங்கரமா கதறி எழுதுறான் அந்த இடத்துக்கு திடீர்னு ஒருத்த வந்து ஏண்டா உங்க அம்மா அப்பா கூட நீயும் செத்த அப்படிங்கிற கேள்வியை கேட்க ஜடார் இவன் தூக்கத்திலேருந்து எழுந்து பாருங்க இது வரைக்கும் இவன் கண்டதெல்லாம் கனவு இது மாதிரியான கனவுகள் இவனுக்கு அடிக்கடி வரும் போல இருக்கு அது அவன் பெருசாவே எடுத்துக்கல மறுநாள் இவன் கீழே விடியது வரான் ஓடிட்டு இருக்குங்க ஒரு அம்மா இறந்து ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்ததாகவும் நியூஸ் ஓடிட்டு இருக்கு அதை பார்த்தபடியே இவன் ஸ்கூலுக்கும் கிளம்புறான் அடுத்து அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான் பஸ்ல போகும்போது கூட அவங்க அப்பா அம்மாவோட ஆவி இவன் பக்கத்துல அப்படி நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கு அவனோட கண்ணுல இது மாதிரியான விஷன்ஸ் கிளாஸ் ரூம்ல இருக்கும் போது கூட வருதுங்க இவன் பக்கத்துல இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டான

அவங்க தாத்தா கிட்டே இருந்து கால் வருது டே பெராண்டி சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேரு நம்ம இன்னைக்கு டாக்டரை பாக்க போறோம் உனக்கு இந்த இன்சோமியாங்கிற நோய் அதிகமா வந்துட்டு இருக்கு நீ சரியா தூங்க மாட்டேங்கிற வாடா அப்படின்னு சொல்ல இவனுக்கும் ஏதோ ஒரு டே ட்ரீம் மாதிரி வருது அதுல அவன் மயக்கம் போட்டு விழற மாதிரி இருக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் தாத்தாவும் பேரனும் டாக்டரை பாக்க போயிருக்காங்க டாக்டர் என்னப்பா உனக்கு சரியாகலன்னு நினைக்கிறேன் அதனால நான் கொஞ்சம் டோஸ் அதிகரிக்கலான்னு பாக்குறேன் என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு எந்த மருந்தும் வேணாம் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி டக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்து வந்தோன்னா தாத்தாவுக்கு கோவம் வந்துருது என்னடா அவ்வளோ பெரிய டாக்டர்

ஸ்டேட்ல திரும்பவும் உனக்கு அதே மாதிரியான எல்யூஷன் அப்பாவும் அம்மாவும் ஒரே தொங்குற மாதிரி ரத்த சொட்ட சொட்ட இவன் கிட்டக்கு வந்து என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு திரும்ப திரும்ப சொல்ல அப்படியே இவனுக்கு நர்வஸ் ஆகி அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகிறான் அதை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த இவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தி டே அமைதியாயிரா ரிலாக்ஸ் ஆகு அப்படிங்கிற மாதிரி ஆசுவாசப்படுத்துறா இவனும் பொறுமையா திரும்பி அவன் ஸ்ட்ரெஸ் ஆறத வேற யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்னு நோட் பண்றான் பின்னாடி அந்த புதுசா சேர்ந்த ஊடான் பொண்ணு நின்னுட்டு இருக்கா அடுத்து இவன் ரெஸ்ட் ரூம்ல தன்னோட மூஞ்ச கழுவிக்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு இருப்பான் அந்த சமயத்துல அந்த ஊடான் பொண்ணு இவன் வந்து நீ பிரேயர்ல என்ன என்ன விஷயத்த பாத்தியோ அதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொன்ன நான் பார்த்த விஷயத்த நீயும் பாத்தியா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்ட உடனே பாரு நீ பிரேயர்ல பார்த்த பாத்தியா அந்த விஷயம் இவ்வளவு ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது அதனால நீ மறந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா அடுத்து இவன் வீட்டுக்கு போறதுக்காக பஸ்ல போயிட்டு இருப்பாங்க அப்போ ஒருத்தன் தூங்கி வழிஞ்சபடி இவன் மேல அப்படியே சாஞ்சிட்டு இருப்பான் இவனும் அவரை பார்த்து ஏங்க கொஞ்சம் எந்திரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு பாப்பான் அவர் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்ததுனால தூக்கத்துல இருந்து எழுந்துக்கவே மாட்டாரு டக்குனி இவன் அவரோட தலையை தொட்டு அவரை நகத்தி உட்கார வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் தலைய

வேற யாரும் கிடையாதுங்க இவனோட பக்கத்துல பஸ்ல உட்காந்து தூங்குனார் இல்லீங்களா அவரேதான் டக்குனிவ சுய நினைவுக்கு வர இதுவரைக்கும் இவன் கண்டதெல்லாம் கனவுதான் பக்கத்துல அவரும் உட்காந்துட்டு இருக்காரு வீட்டுக்கும் வந்துடுறாங்க இவனுக்கு ஒன்னும் புரியல என்ன பண்றதுனே தெரியல என்னடா நமக்கு இது வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் மட்டும் தானே கனவுல வருவாங்க புதுசா யாரோ ஒருத்தர் கனவுல வந்திருக்காரு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பாத்தோமே அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான் அவனுக்கு கழுத்து வைக்கிற மாதிரி இருக்கு டக்குன்னு தாத்தா கொடுத்த ஒரு ஆயில் இருக்கும் இல்லீங்களா அந்த ஆயில பாக்குறான் அதுக்குள்ள ஏதோ பூக்கள்லாம் இருக்க மாதிரி இருக்கு டக்குன்னு அந்த ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டு அவன் தூங்க ஆரம்பிக்கிறான் என்ன தடவனதுக்கு தடவுனதுக்கு அவன் நிம்மதியா தூங்கினானான்னு பார்த்தா அதுதான் இல்ல இப்போ ஒரு கனவு வரும் பாருங்க அவனுக்கு நரக கொடூரமா இருக்கும் அவன் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு அவன் கட்டிலுக்கு பக்கத்துல நிறைய காஞ்சலைகள் எல்லாம் குட்டி குட்டி கிடக்குது டக்கு நீ அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான் உனக்கு சுத்தி புகை மூட்டமா இருக்குது ஒரு சுடுகாட்டுல பெட்டு போட்டு படுத்திருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க இதுல போதாத குறைக்கு பெட்டுக்கு பக்கத்துல இருக்க சைட் டேபிள்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல இருக்க கிளாக்ல இருந்து அவன் வச்சிருந்த பொருள் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு அந்த செட்டப்போட போட அவன் படம் தூங்கி ஏந்துக்கிற மாதிரி இருக்கு ஏந்திச்சவன் நான் எங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி தனக்கு தானே கேட்டுக்கிட்டு அந்த இடத்த அப்படி அப்படியே பாத்துட்டு இருக்கான் அந்த நேரத்துல அவன் பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு அதுல சலசலப்பு சத்தம் கேக்க இவனும் பொறுமையா இருந்து அந்த மரத்து பக்கத்துல நடந்து போய் பாக்குறான் அந்த மரத்துல இவன் பஸ்ல ஒருத்தனை பாத்தா இல்லைங்களா அவன் அப்படியே பொதிஞ்சு போய் கிடக்குறான் அந்த மரத்தோட வேர்கள் விழுதுகள் எல்லாமே அவன கோர்த்து புடிச்சு டைட்டா இருக்கமா புடிச்சிட்டு இருக்க அவனால அசைய கூட முடியல அந்த மரம் அந்த இடம் எல்லாமே கருப்பா ஒரு சேரு மாதிரி இருக்கு அத பார்த்து அவனுக்கு ஒண்ணுமே புரியல அப்படியே நின்னுட்டு ஒரு அடி எடுத்து வைப்பான் அவனுக்கு பின்னாடி ஒரு வயசான பாட்டி வந்து அவன புடிச்சு அப்படியே நிறுத்திடுது நீ ஏன் இங்க வந்து நந்த அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே நான் முதல்ல எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே நீங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு அது பொறுமையா சொல்ல அதே சமயத்துல ஒரு பாட்டு சுத்தம் கேக்குதுங்க ஒரு குழந்தை அப்பாவுக்கு தாளாட்டு பாடுற மாதிரி பாட அந்த மரத்துல பின்னி பிணைஞ்சுக்கிட்டு ஒருத்தர் தான் இல்லைங்களா இவங்க கூட பஸ்ல பாத்துருப்பானே அந்த ஆள் எழுந்து பொறுமையா தீனா தீனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பொறுமையா நடந்து போக ஒரு இடத்துல இருந்து பிரகாசமா வெளிச்சம் வருது அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நின்று இந்த பாட்டை பாடிட்டு இருக்க அவனும் அப்ரோச் பண்ணி அந்த பொலி வருது இல்லைங்களா அந்த இடத்துக்கு போக சடார்னு அந்த உருவம் இவனை பிடிச்சி இழுக்க நினைக்க அத இருந்த ரெஸ் பாத்திக்கு இது தூக்கி வாரி போட மரண்டு போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் அந்த சமயத்துல அந்த பாட்டி முதல்ல இந்த இடத்த விட்டு போ எப்படியாவது போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்டை எடுத்து தன்னோட கழுத்துல அப்படியே குத்திட்டு இறந்து போயிடுது எப்படி போகணும்னு மட்டும் சொல்லல இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல அந்த சதுப்பு நில காட்டுக்குள்ள இவன் கண்ணா பின்னான்னு ஓட அந்த சமயத்துல ஒரு குரல் என்ன காப்பாத்து என்ன காப்பாத்துன்னு அவங்க அம்மா கூப்பிடுற மாதிரியும் இருக்க திடீர் ஓடிட்டே இருக்கும் போது வேற ஒரு குரலும் கேக்குது தலை தறிக்க ஓடிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா ஒரு மரம் உடச்சுக்கிட்டு அப்படியே கூர்மையா நிக்க அதுல போய் விழ அது அப்படியே அவன் வயிற்றுல சொருகிடுது அவ்வளவுதான் இந்த பக்கம் தூக்கத்துல இருந்து எழுந்துக்க அடுத்த சீன்ல மேல் கிளம்பி கீழே வரா தாத்தா எப்பவும் போல டிவி பாத்துட்டு இருக்காரு இவன் நேத்து ஒருத்தர் பஸ்ல பாத்தா இல்லீங்களா அவன கூட கடவுள்ல நைட்டு பாத்துருப்பானே அதே ஆளோட போட்டோ போட்டு மர்மமான முறையில இருந்து போயிட்டாரு அவங்க வைஃப் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க லேட்டா வந்தாரு அம்மா வீட்டுக்கு ஆனா மர்மமான முறையில இருந்து கிடக்குறாரு இதே மாதிரியான மர்ம மரணங்கள் இது வரைக்கும் மூணு தடவை நடந்திருக்கு எல்லாமே ஒரே சிம்டம்ஸா இருக்கு இது கொலையா தற்கொலையா இல்ல அகால மரணமா என்னங்கறத டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல ஓட அந்த நியூஸை பார்த்தவன் பத பதைக்க ஸ்கூலுக்கு போறான் இந்த விஷயத்தை பத்தி ஃப்ரெண்ட தனியா கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றான் அதுக்கு அவன் ஃப்ரெண்டோ உனக்கு கனவு வரதெல்லாம் பெரிய விஷயமா அதுதான் எப்பயுமே வந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொன்ன இல்லடா நேத்து கண்ட கனவு பயங்கர வித்தியாசமா இருந்துச்சு நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன் ஒரு ஆளை மீட் பண்ண அவன் தூக்கத்துல என் மேல சாஞ்சுகிட்டே இருந்தான் அவனை தள்ளி உட்கார வைக்கிறதுக்காக அவன் தலைய தொடும்போது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு அவனோட பொண்ணான தீனா இறந்து போன மாதிரியும் அந்த குழந்தையோட பக்கத்துல இவங்க ரெண்டு பேரும் அழற மாதிரி இருந்துச்சுடா அடுத்து அதே ஆளை நான் கனவுல பார்த்தேன் ஏதோ ஒரு சுடுகாட்டுல மரத்துல பின்னிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆன்மா அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போயிருச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குடா ஏதோ ஒரு விஷயம் மறைமுகமா எனக்கு தெரியாம நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு இதோட ஆணி என்னன்னு என்னன்னு வச்சு தாண்டா நான் கண்டுபிடிக்கணும் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அவனை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோன்னு அப்படின்னா கிளாஸ் கட் பண்ண சொல்றியா அதெல்லாம் முடியாதுடா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு அவன் பயந்து போய் நிக்கிறான் அதெல்லாம் ஒன்னும் ஆகாது வாடா அப்படின்னு எப்படி அவனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அப்படி இப்படின்னு கூகுள் மேப்ப வச்சு கடைசி அவர்த்த இறந்தா இல்லைங்களா அவங்க வீட்டுக்கே போயிடுறாங்க அங்க அவனோட மனைவியும் பயங்கரமா கத்திரி கதிரி அழுவுறாங்க என்னோட கனவுல வந்த அதே லேடி அதை ராஜ்பாத்தியும் நினைச்சு நினைச்சு அந்த கூட்டத்துல ஒருத்த என்னன்னே தெரியல இது மாதிரியான சாவுகள் இது வரைக்கும் மூணு விழுந்துருச்சுன்னு நியூஸ்ல கூட வந்திருக்கு இது மர்மமான சாவு பாத்தீங்களா அவங்க மனைவி என்ன சொல்லி அழுகுறாங்கன்னு பேய் கொண்டுடுச்சு பேய் கொண்டுடுச்சுன்னு சொல்லி அழுகுறாங்க அது உண்மைதான் போல இருக்கு அவங்க வீட்டுக்காரு பெட்ரூம்ல தூங்கி இருக்காரு கழுத்துல ஏதோ காயங்களோட இறந்து போயிருக்காரு அப்ப பேய் வந்து ஏதோ பண்ணிருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்கார ஒருத்த இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அதே சமயத்துல ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்க இதுக்கப்புறம் எப்படி இத கண்டுபிடிக்கிறது இது மாதிரியான கனவுகள் எனக்கு ஏன் வரணும் அப்படின்னு இவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே போதே எதார்த்தமா திரும்பி அப்ப இவளை சுடுகாட்ல ஒரு பாட்டிமா அம்மா காப்பாத்திருப்பாங்க இல்லையா அந்த பாட்டிமா நின்னுட்டு இருக்காங்க உங்கள பார்த்த உடனே எப்படியாவது அவங்க கிட்ட பேசணும்னுட்டு குடு 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 குடுன்னு அந்த கூட்டத்தை விட்டு ஓடுறான் ரொம்ப தூரம் ஓடி போய் போயிருப்பானா அந்த பாட்டி மாயமா மறைஞ்சு போயிருப்பாங்க அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல உக்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு டே கூட்டத்துல இருந்து யாரை பார்த்துட்டு அப்படி ஓடுனேன் யாரை துறத்திட்டு ஓடன அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கேட்ட உடனே டே நான் ஒரு பாட்டிய கனவுல பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அவங்க கூட என்ன சுடுகாட்ல என்ன காப்பாத்துனாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே பாட்டிய பாத்தேன்டா துறதுக்கிட்டே போன ஆனா எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இடத்துக்கு வரா அடுத்து அவகிட்ட எல்லா கதையும் சொன்ன உடனே அவள மொபைல்ல சர்ச் பண்ணி நீ இந்த இடத்த பாத்த அப்படின்ட்டு அந்த சுடுகாட்ட மொபைல்ல பிரௌஸ் பண்ணி அவங்க கிட்ட காமிச்ச உடனே அவன் பயந்துடுறான் இது மாதிரியான இடம் உண்மையாவே இருக்கா அப்படின்னு அவகிட்ட ஆச்சரியமா கேட்ட உடனே ஆமா அந்த இடத்துல ஆன்மாக்கள்லாம் பீஸ்ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் படிச்சிருக்கேன் அந்த ஆர்டிக்கல்ல அப்படின்னு அவங்க கிட்ட சொன்ன உடனே சரி எனக்கே அது மாதிரியான கனவுகள் வரணும் ஏன் எனக்கு நேத்து சுத்தவங்க கூட கனவுல வந்தான் அப்படின்னு கேட்டோட இப்பாரு நேத்து ஒருத்தன் செத்தா இல்லையா அவனோட சாவுக்கு நீதான் சாட்சி உன் கிட்ட யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் உன்னோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அதை நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்றேன் ஏன்னா ஸ்பிரிட் கூட என்னால பேச முடியும் அப்படின்னு இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து இவன் வீட்டுக்கு போன உடனே தாத்தா இவனுக்காகவே காத்துட்டு இருந்திருப்பார் போல இருக்கு முறைச்சுக்கிட்டு உட்காந்துட்டு ஏண்டா ஸ்கூலை ஸ்கூல அடிச்சிட்டு எங்கடா போன அப்படின்னு அவனை புடிச்சு சத்தம் போட்டோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அவன் கேட்ட உடனே டேய் ஸ்கூல் சார் எனக்கு கால் பண்ணாரு என்னடா பண்ற எங்கடா போற என்னடா நடந்துட்டு இருக்கோம் உங்களை அப்படின்னு அவனை புடிச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்த அந்த சமயத்துல வேலைக்கார ஏதோ ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு உள்ள வருவான் சரியில்லாத இல்லாத நேரத்துல வந்துட்டு மொழ இருக்கு அப்படின்னு குடுகுடுன்னு அவன் வெளியில ஓடிடுறான் தாத்தா பயங்கரமா காய்ச்சு மூச்சுன்னு கத்துறாரு அவன் ரூமுக்கு போயிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும் ஐயா நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் பெரியவர் தூங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் அதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் நான் பெரிய இடத்து சமாச்சாரத்துல தலையிடுறேன்னு நினைக்காதீங்க தாத்தா உங்க மேல கோவமா இருக்காரு ஆனா ரொம்ப பாசமா இருக்காரு அக்கறையில தான் உங்ககிட்ட அவ்வளவு கோவமா நடந்துகிட்டாரு அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்காதீங்க சரி அப்ப நான் கிளம்பவா அப்படின்னு கிளம்பினவன் டக்குன்னு நின்ன ஐயா நான் கொடுத்த தைலத்தை தேய்ச்சிக்கிட்டீங்களா அப்படின்னு திரும்பவும் கேட்ட உடனே அப்போ எனக்கும் உன்ன மாதிரி வயசான தாத்தா இருந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரா அப்படின்னு ராஜ்பாத்தி கேட்ட உடனே அடுத்து ராஜ்பாத்தி பக்கத்திலே உட்காந்து தடவிக்கிட்டே பேசுறாங்க ஆமாயா நானும் தனியான ஆளு ஆனா உங்களை மாதிரி எனக்கு வயசான தாத்தா கிடையாது யாரும் இல்லாத ஃபீல் எனக்கும் இருக்கு நான் கொடுத்த தைலத்தை மறக்காம தேய்ச்சிட்டு தூங்குங்க அதுல நீயாமலம் பூ இருக்குங்க அத லேடி ஆஃப் நைட் சொல்லுவாங்க அதை மறக்காம பூசிட்டு தூங்குங்க அதுல வர வாசனை உங்களை சொற்கொள்ள குத்திக்கே கொண்டுட்டு போகும் உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன உடனே இவனும் அந்த தைலத்தை பூசிட்டு தூங்குறாங்க அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரியான கனவு அதே சுடுகாட்டில அவன் முழிச்சி சேர்ந்துக்கிறான் யாருமே இல்ல அந்த சமயத்துல வாம்மா என்னை தூங்கிக்க வா அப்படின்னு அந்த வெளிச்சம் தெரியும் இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து ஒரு வயசானவர் கூப்பிட அப்பதான் அந்த மரத்தை நோட் பண்றான் அந்த மரத்துல ஒரு பாட்டிமாவை மர வேர்கள் அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு அந்த பாட்டிமாவோ அந்த குரல கேட்ட உடனே வேரெல்லாம் எடுத்து போட்டுட்டு வெளிச்சம் வர திசையை நோக்கி ஓடுறாங்க அதை பார்த்த ரெஸ் பாத்தி மேடம் மேடம் அங்க போகாதீங்க அங்க போனீங்கன்னா நீங்க இறந்து போயிடுவீங்க அப்படின்னு தடுக்க நினைக்கிறான் ஆனா அந்த பாட்டிமாவோ பயங்கர கோபத்தோட திரும்பி இவனோட கழுத்தை புடிச்சு நெரிச்சு அப்படியே தள்ளி விட்டோம்னா இவனும் கீழே விழுந்துடுறாங்க பாட்டிமா அந்த ஒளி வர திசையை நோக்கி ஓட அவ்வளவுதான் உள்ள போனவங்க ஆன அலறாங்க சில வினாடிகள்ல அந்த பாட்டிமாவோட தலை மட்டும் பந்து மாதிரி அப்படியே பறந்து வெளியில வந்து விழ அத பார்த்தவன் திரும்பவும் ஓடுவான் பாருங்க அந்த காட்டுக்குள்ள பயங்கர வேகமா ஓடிட்டு இருக்கான் அந்த சமயத்துல அவனை புடிச்சு யாரோ விருட்டுன்னு இழுக்க யாருன்னு பார்த்தா இவனை நேத்து ஒரு தடவை காப்பாத்தினாங்க இல்லையா அதே பாட்டிமா இவனோட வாயை புடிச்சு அப்படியே பொத்தி இந்த முடாம இருடா அப்படின்னு சொல்றாங்க அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு ஆவி கெட்ட ஆவி பெண் வேடத்துல அப்படியே வெளியில வருதுங்க தலைவிரி கோலமா பொறுமையா அது நடந்து போன உடனே நீங்க இருக்க கூடாது நீ உடனே இந்த இடத்தை விட்டு போயிடு இங்க பார் இப்போ தி போரா இல்லையா சுக்குமா இவ்வளவு கொல்றதுக்கு நீதா சரியான ஆள் அப்படின்னு சொன்னவங்க பக்கத்துல இருக்க ஒரு குச்சி எடுத்து அவன் அப்படியே கத்தி மாதிரி குத்த இந்த பக்கம் அவன் தூக்கத்துல இருந்து விருட்டு நிறந்துக்கிறான் அடுத்து தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இந்த விஷயத்தை எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டேய் நீ சொல்ற விஷயம் எல்லாமே உண்மைடா நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன் இது வரைக்கும் இறந்த அத்தனை பேருமே பாஜிங் ஜிங்கோ அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த கிராமத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதனாலதான் இந்த தொடர்கொலைகள் நடக்குது அப்படின்னு மொபைல பாத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் அந்த இடத்துக்கு உலானும் வரா அடுத்து ஈரோடு வீட்டுல எல்லாரும் அசம்பிள் ஆறாங்க நான் இந்த ரிச்சுவல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு அந்த ரெண்டு பசங்க கிட்ட கேட்ட உடனே டக்குன்னு டிராட் இந்த பாரு உனக்கு பேய் வரும் சொல்ற பேய் கூட உன்னால பேச முடியும்னு சொல்ற உன்னை எப்படி திரும்பி கூட்டிட்டு வருது அப்படின்னு கேட்ட உடனே பாரு அவன் சொன்ன மாதிரி தான் என்ன அடிச்சு எழுப்புங்க ஏதாவது ஒரு அரை விடுங்க என்ன பலாரு ஒரு அரை கொடுங்க இல்லனா அடிச்சு எழுப்புங்க இல்லனா ஏதாவது கத்தியோ கொம்போ ஏதாவது வச்சு என்ன குத்துங்க நான் திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ இந்த வருஷ பரீட்சைக்கு நான் வரலப்பா இப்பவே நான் வெளியில ஓடி போறேன் அப்படின்னு குடுகுடுன்னு டாரட் வெளியில ஓட சரி நான் உன் கூட இருக்கேன் நான் உன்னை திரும்ப கொண்டுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான் இவளும் தன்னோட கண்ணை இருக்கமும் மூடிக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்னோன்னு அவளோட உடம்பு அப்படியே முறுக்குதுங்க பயங்கரமான முறுக்கல் முறுக்கி தலைய அப்படியே கவுந்துக்குறா ஊலான் அப்படின்னு இவன் பயத்தோட அவளை கூப்பிட்ட உடனே நான் ஊலான் கிடையாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி கரகரத்த குரல்ல பயங்கரமான அம்மானிஷ சத்தத்தோட பொறுமையா பேச அப்போ நேத்து நைட்டு ஒரு பாட்டிய பாத்தனி அவங்க

அவங்கள கண்டுபிடிச்சினா நீ சுக்குமாவை எப்படி அழிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயப்படுறான் பயங்கரமா முறுக்கி அப்படியே நிமிர்வா பாருங்க இந்த தடவை ஆக்ரோஷத்தோட இருப்பா கண்ணெல்லாம் மாறுது கொஞ்ச நேரத்துல அப்படியே அவளோட உடம்பு மேல எழும்ப அங்க இருக்க பொருட்கள் எல்லாமே பறக்குதுங்க எல்லா பொருளும் டமால்னு கீழே விழுந்தோன்ன நீ யாரு அப்படின்னு கேட்க நான் தாண்டா காத்துட்டு இருக்கேன் இங்க பூஜின் ஜிங்காவோட வாசனை வருதே ரொம்ப அவசரப்படாத அடுத்து நீதான் அப்படின்னு பயங்கரமான சிரிப்பு சிரிச்சு சிரிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல நிக்குதுங்க அத பாத்தி அவன் பயப்படுறான் வெளியில இருக்கிற ஃப்ரெண்டோ உள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு படப்பட படன்னு கதவை தட்ட அதை கேட்டுட்டு தாத்தாவும் வேலைக்காரங்களும் அவங்க ஓடி வர உள்ள காட்டுறாங்க மேலே பறந்துட்டு இருந்தவ டக்குன்னு சுய நினைவு எழுந்து கீழே அப்படியே பொத்துன்னு விழ நல்ல வேலையா நான் பாத்தி அவளை புடிச்சிடறான் அதே நேரத்துல எல்லாரும் உள்ள வந்தவன தாத்தாவுக்கும் ஒண்ணுமே புரியல ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குறா என்னாச்சி அவளை கொண்டு வந்து கட்டில படுக்குவீங்க அப்படின்ட்டு தாத்தா பயங்கர பதட்டத்தோட சொல்றாரு அதோட அந்த சீன் கட் ஆகுது அடுத்த சீன்ல எல்லாரும் டேபிள் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ உனக்கு பேசுற சக்தி இருக்காமா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்ட உடனே ஆமான்னு அவளும் தலையாட்டுறா நீங்க பாஜிங் ஜிங்கோ பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு தாத்தா அப்படின்னு தாத்தா பாத்து கேட்டுட்டு வேலைக்காரனை பார்த்த உடனே வேலைக்காரனுக்கு புரிஞ்சு போயிடுது நம்ம இங்க இருக்க கூடாது அப்படின்னு அவனும் போயிடுறாங்க இப்ப சொல்லுங்க தாத்தா இது வரைக்கும் நியூஸ்ல பார்த்த எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே பரிச்சயமானவங்க தானே அவங்க பாஜிங் ஜிங்கோ சேர்ந்தவங்க தானே அப்படின்னு கேட்ட உடனே ஆமாப்பா அவங்க பாஜிங் ஜிங்கோ சேர்ந்தவங்க தான் எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தேன் அப்போ அந்த ஊர் மக்களுக்கு ஒரு மத நம்பிக்கை இருந்துச்சு எல்லாரும் நாய் குடும் மிளாட்டி அப்படிங்கிற ஒரு கடவுள வழிபட்டாங்க அந்த கடவுள் அந்த ஊரையே காப்பாத்துறதா நினைச்சுக்கிட்டாங்க அந்த கடவுள் ஆத்தோரமா இருக்கிற கடவுள் அதனால அங்க பூக்குற பூக்கள் அந்த கடவுளுக்காக பூக்குது அப்படின்னு அந்த பூக்களுக்கு பேரும் லேடி ஆஃப் த நைட்ஸ் வச்சாங்க அந்த பூக்களை அந்த கடவுளுக்காகவே சமர்ப்பணம் பண்ணாங்க இது ஆண்டாண்டு காலமா பரம்பர பரமையா நடந்துட்டு வந்த விஷயம் பா அந்த கடவுள் அந்த ஊர் மக்கள் அத்தனை பேரையும் காப்பாத்துறதாவும் அவங்களோட வம்சாவழிகளை காப்பாத்துறதாவும் ஒரு மத நம்பிக்கையும் இருந்துச்சுப்பா அப்படின்னு தாத்தா சொன்ன உடனே அப்ப நம்ம ரெண்டு பேரும் பேரோட ரத்தமும் அந்த ஊரை சேர்ந்தது தானா அப்போ நமக்கும் அந்த கடவுள் பாதுகாப்பா இருப்பாங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா கண்டிப்பா அப்படின்னு தாத்தாவும் ரிப்ளை பண்றாரு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அடுத்து முஸ்திகாவை கண்டுபிடிக்கணும் ஆத்தோரமா அவங்க இருப்பாங்கன்னு இறந்து போன அந்த பாட்டிமாவோட ஆவி சொன்னிச்சு இல்லையா அதை தேடி கண்டுபிடிக்கலான்ட்டு முடிவு பண்றாங்க அடுத்த ஹீரோயின கொண்டுட்டு போய் விடலாம்னு சொல்லி பஸ்ல அவன் கூட்டிட்டு போவான் அந்த நேரத்துல நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற இந்த ஸ்கூல்ல எத்தனையோ பேர் இருக்காங்க யாருகிட்டயும் நீ பேசல என்கிட்ட மட்டும் பேசிட்டு எனக்கு மட்டும் ஹெல்ப் பண்றியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே இங்க பாரு இந்த கடவுள உலகத்துல வாழ்றதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் அந்த விஷயங்களை நானும் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு என்ன கனவுகள் வரும் அப்படின்னு அவள பார்த்து கேட்ட உடனே அவளோ எங்க அம்மாவை பத்தின கனவுகள் வரும் அப்படின்னு சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்ப அவங்க அம்மா உயிரோட இல்ல தானே அதை புரிஞ்சுக்கிட்டவன் அப்படியே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் திரும்பி அவள பார்த்து என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னு சாரி கேட்கறதுக்குள்ள அவ தூங்கியே போயிடுறா உடனே இவன் கிட்ட இருந்த ஜாக்கெட்டை கழட்டி அவளுக்கு போத்தியும் விடுறாங்க அடுத்த சீன்ல ஸ்கூல்ல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஏண்டா அதை பத்தி ஏதாவது விசாரிச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவனும் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன்டா இது ஒரு க்ளூ மாதிரிதான் நீ சொல்ற ஆத்தோரமா வெஸ்ட் சைட் பக்கம் ஒரு பாட்டி பூ பூவிக்கிறதா கேள்விப்பட்ட அவங்க லேடி ஆஃப் த நைட்ஸ் சொல்லப்படுற நியாங் மலம் பூவை தான் விக்கிறாங்களாண்டா அவங்கள போய் பார்த்தா நமக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடும் ஸ்கூல் முடிச்சோட போலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த பாட்டி போய் பாக்கலான்ட்டு போறாங்க இந்த சமயத்துல பாத்திக்கு ஏதோ ஒரு இலியூஷன் மாதிரி வந்து டக்குன்னு மயங்கி விழுந்துடுறான் அதை பார்த்த உடனே அவனோட ஃப்ரெண்ட் நீ வேணாண்டா இன்னைக்கு போக வேணாம் இன்னொரு நாள் போகலாம் நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாத வாடா ரெஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே இல்லடா நான் ரெஸ்ட் எடுக்கிறதுனால இன்னொரு உயிர் இன்னைக்கு நைட்டு போகும் வேணாம் இன்னைக்கு போய் அந்த பாட்டியை நம்ம பாக்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்புறாங்க இன்னுங்களும் கூகுள் மேப் எல்லாம் போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு டே இந்த இடம் தானடா அப்படின்ட்டு ஒரு பாழ நெஞ்ச வீடு இருக்குங்க அது மாந்திரிகம் பண்ற வீடு மாதிரியே இருக்கு அங்க போய் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதவெல்லாம் திறந்து உள்ள பார்த்தா யாருமே இல்ல ஆனா ஏதோ படையெல்லாம் போட்டு பானை பானையா இருக்குது அது நிறைய நிறைய பூக்கள்லாம் காஞ்ச பூக்கள்லாம் இருக்க மாதிரி இருக்கு யாருமே இல்லன்னு அந்த வீட்டை தொலாவி பாக்குறான் அந்த சமயத்துல இவனை சுடுகாட்டுல காப்பாத்துனா அதே பாட்டி அங்க நின்னுட்டு இருக்காங்க உங்களை பார்த்த உடனே இவனுக்கு அப்படியே மயக்கம் வருது தப்ப கடை

அமைதியாடுறா ஆசுவாசப்படு அப்படின்னு அவன அமைதிப்படுத்திட்டு இருக்காரு உட்காரு சொல்ல இருந்து கை எடுத்துட்டு பண்ண திறந்து பாத்தா இவனுக்கு ஆப்போசிட்ல இவனை காப்பாத்தினா அதே பாட்டி உட்கார்ந்துருக்க உங்களை பார்த்த உடனே பயந்துடுறான் பயப்படாதப்பா நான் உன காப்பாத்துறதுக்குதான் தான் வந்திருக்கேன் உனக்கு தேவையான விஷயத்த சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பாட்டி ரொம்ப உன்ன பாக்குறதுக்காக தான் நான் இத்தனை காலமா காத்துட்டு இருந்தேன் நான் தான்ப்பா முஸ்திகா உன்னால மட்டும்தான் சுக்குமா வழிக்க முடியும் அப்படின்ன அந்த சுக்குமா யாரு அப்படின்னு ரேஸ் பாத்தி கேட்டோன சுக்குமாங்க

கால்களையும் மரத்துல வச்சு நல்லா டைட்டா கட்டிட்டாங்க சில வாரங்கள்ல அவளோட உயிர் பிரிஞ்சிருச்சு இறந்து போன அவளோட உடல் நாத்த எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஆனாலும் அந்த ஊர் மக்கள் அவளோட பணத்தை கூட புதைக்காம அதுக்கு யாருக்கும் தைரியம் இல்லாம அப்படியே விட்டுட்டாங்க ஆனா ஒரு கொடூரமான விஷயம் நடந்துச்சு அவளோட பணம் திடீர்னு காணாம போச்சு அவளுக்கு திரும்பவும் உயிர் வரணும் அப்படிங்கறதுக்காக நாயங்குடிங் மிலாட்டி கடவுளோட ஆசீர்வதிக்கப்பட்ட ரத்தம் உஜிவஞ்சிங்கா மக்களுக்கு இருக்கிறதுனால அவங்களை பழி கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணிதான் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கா இதுக்கு அந்த பையனும் உடனேயா இருக்கிறான்னு நான் நினைக்கிறேன் நான் இப்ப கனவுலகத்துக்கு போய் அடுத்து அவ யாரை பலி கொள்ள போறா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு அந்த பாட்டிமா ஒரு தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்க சொல்ல ஈரவும் தண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அதுல சில பூக்களை போட்டுட்டு நான் இந்த கனவுலகத்துக்கு உலகத்துக்கு போக போறேன் எனக்கான பவரை கொடுங்க அப்படின்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு வெள்ள பேப்பரை அந்த தண்ணிக்குள்ள முக்குவாங்க அதுல ராஸ்பாத்தியோட முகம் வர அங்க இருக்கவங்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க பாருப்பா அடுத்து உன்னதான் அவ பழிவாங்க போறா உன்னால மட்டும்தான் அவளை அழிக்க முடியும் அவளோட கனவுலகத்துக்கு போய் நீ அவளை அழிக்கணும் அப்படின்னு சொன்னோட தாத்தா அதை ஒத்துக்க மாட்டேன் இல்ல இல்ல அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்ட உடனே வேற எந்த வழியும் இல்லன்னு பாட்டி சொல்லிடுறாங்க இவனும் தாத்தா சும்மா இருங்க நான் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே இல்லடா என் குடும்பத்துல கடைசியா இருக்கிறது நீ மட்டும் தான் உன்னை நான் இழக்க விரும்பலடா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ இன்னும் டக்குன்னு போட்டோ எல்லாம் பாக்குறா அந்த சீன் அதோட கட் ஆகுது அடுத்த சீன்ல இவன் கவலையோட ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்கான் அந்த சமயத்துல ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா உனக்கு ஜாப்பனீஸ் தெரியுமா நேற்று நடந்தது என்னன்றது உனக்கு புரியுமா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ஜாப்பனீஸ் நல்லா தெரியும் நேத்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஏன்னா எங்க அப்பா ஜோஜியால தான் இருந்தாரு என்னால அந்த பாஷையை புரிஞ்சுக்க முடியும் அந்த பாட்டி சொன்னதெல்லாம் எனக்கும் தெரியும் உனக்கு தெரியுமா நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு சில குறள்கள் கேக்கும் அது என்னோட சின்ன வயசுங்கிறதுனால அது என்னென்னு எனக்கு ஒண்ணுமே புரியல எங்க அம்மா கிட்ட சொன்னோனே அது ஒரு கிஃப்ட்ன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு குரல்கள் கேட்குமா என்ன மாதிரியான குரல் அப்படின்னு ராஸ் பாத்தி கேட்ட உடனே இங்க பாரு அந்த குறள்களுக்கு பல பேர்கள் உண்டு பேய்ன்னு சொல்லலாம் ஜின்னு சொல்லலாம் பாட்டெரின்னு சொல்லலாம் எப்படி வேணா கூப்பிட்டுக்கலாம் ஆனா ஆக மொத்தத்துல அது ஒரு டெவிலோட குரல் என்ன அதுக்குள்ள ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண விடல எங்க அம்மா ஏன்னா நான் திடீர்னு பைத்தியம் ஆயிட்டேன்னா என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க நானும் அந்த நம்பிக்கையை அறவே விட்டுட்டேன் ஆனா அது நடக்கிற வரைக்கும் எங்க அம்மாவோட உயிர் ஒரு வழிபறி கொள்ளனால போற வரைக்கும் நான் அதை நம்பல அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிச்சேன் ஆனா எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது உன்ன மாதிரியே எனக்கு பல கனவுகள் வரும் உனக்கு இப்ப கொடுக்கப்பட்டது வரும் உன்னால நிறைய பேரோட வாழ்க்கை காப்பாற்றப்படும் நீ இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு கைவிட்டுடாத இந்த சான்ஸ பயன்படுத்தி ஊர் மக்களோட உயிரை காப்பாத்து அப்படின்னு

சக்தியை நீங்க கண்டுபிடிச்சு கொளுத்தணும் ஆனா நீ கன உலகத்துல இருக்கும் போது உனக்கு உதவியா வேற யாராவது இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அதுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு ஹீரோயினும் ஒத்துக்கிறா அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த பூக்கள் எல்லாம் பறிச்சு அவங்க வழிபடுற அதே கடவுளை கும்பிட்டு ஒரு சின்ன சடங்கு மாதிரி பண்றாங்க அந்த பூக்களெல்லாம் எல்லாம் தண்ணிக்குள்ள போடுறாங்க அதே சமயத்துல இந்த பக்கம் தாத்தா வேற எனக்கு கால் பண்றாரு அவர் கால் பண்றது இவங்களுக்கு கேட்கவே இல்ல இப்போ ஒரு சடங்கு பண்றாங்க இல்லையா இதுல என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அதுக்காக உன்னோட மனசு புத்தி இது ரெண்டுத்தையும் ஒருநிலைப்படுத்தி நீ அதுல ஜெயிச்சு வெளியில வரணும் அப்பதான் சுக்கமா உன்னால கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி அதே தண்ணிக்குள்ள அவன் அப்படியே முழுகடிக்கிறாங்க அவனும் முழுகி போறான் அதே சமயத்துல ஹீரோயினை வெளியில படுக்க வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட ஆன்மாவும் ஒரு கருப்பான இருட்டறையில சந்திக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல ஹீரோ டக்குன்னு உன்னோட அம்மாவை நான் திரும்ப கொண்டுட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு வாக்கு கொடுத்து அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் கண்ணை போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்ப இருக்கிறது ஹீரோயினோட அம்மா இறந்து போய் கடந்தாங்க இல்லையா அதே இடத்துல ஹீரோயினும் கண் விழிச்சு பார்த்த உடனே இங்கதா எங்க அம்மா இறந்து போய் கிடந்தாங்க அவங்களோட டெட் பாடிய இங்க இருந்தா எடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்க அம்மாவா எங்க உங்க அம்மா அப்படின்னு கேக்க பைக்ல ரெண்டு பேர் மூவாராங்க அவங்க அம்மா ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடக்குறாங்க அத பார்த்த உடனே அவ துடி கதற ஆரம்பிக்கிறான் அதே சமயத்துல இவனுக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு பிரிய கண்ணை மூடுறான் அவனோட கடவுள அவங்க அம்மா அதே மார்க்கெட்ல நடந்து சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல பைக்ல ரெண்டு பேர் கத்தி எடுத்துக்கிட்டு அவங்கள நெருங்கி போக இவனோட பவர்னால அத ஒருத்தர் பார்த்து அவங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட அதனால ஹீரோயினோட அம்மா உயிர் காக்கப்படுது அவங்க முழுசா உயிரோட வராங்க அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல நிக்கறத பாத்துட்டு தன்னோட மகள அவங்க கட்டி அணைக்கிறாங்க இதுல இருந்து அவனுக்கு ஒரு உயிரை காப்பாத்துற அளவுக்கு சக்தி கிடைக்குது அந்த ரிச்சுவல் தண்ணிக்குள்ள இருந்து அவன் வெளியில எந்திரிக்கிறான் அதே மாதிரி ஹீரோயினுக்கு முடி போறது தன்னோட அம்மாவை உயிரோட அவ பார்த்த மாதிரி இருக்கு பயங்கரமா சந்தோஷப்படுறான் உனக்கு அந்த பவர் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு அந்த பாட்டிமாவும் சொல்றாங்க அடுத்து அந்த பாட்டிமா மட்டும் ரிச்சுவல் பண்ண அந்த தண்ணி எல்லாத்தையும் வெளியில இருக்க செடியில கொட்டிட்டு ஏதோ ஒரு சலசலப்பு சத்தம் வருதே அப்படின்னு பொறுமையா திரும்பி பாக்குறாங்க அந்த இடத்துல யாருமே இல்லங்க பொறுமையா அவங்க வீட்டுக்குள்ள போய் கதவெல்லாம் சாத்திட்டு கதவையே உத்து நோக்கி பாத்துட்டு இருக்காங்க அந்த சமயத்துல இந்த பாட்டிமாவோட பின்னாடி ஊடி போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு உருவம் நின்னுட்டு இருக்கு இவங்க எதுவுமே இல்லன்னு டக்குனு அவங்க ரூம் நோக்கி நடப்பாங்க அந்த சமயத்துல அந்த ஓடி போட்டுட்டு நின்னவன் பாட்டியோட கழுத்த எடுத்துட்டு அடுத்து ஸ்கிரீன மூடிட்டு அவங்கள சதக்கு சதக்குன்னு கத்தியாலிய குத்தி அதே இடத்துல சாக அடிச்சிடறான் அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல சுக்குமாவ எந்த இடத்துல வச்சிருக்காங்களோ அந்த இடத்த காட்டுறாங்க அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க பாருங்க சுக்குமாவோட டெட் பாடியை இத்தனை நாளா பாதுகாத்து அவளுக்கு பவர குடுத்துட்டு இருந்தது வேற யாரும் கிடையாது ராஜ்பத்தி வீட்டுல வேலை செய்வான் இல்லையா அதே வேலைக்காரன் தான் அடுத்து இந்த பக்கம் ஸ்கூல்ல காட்டுறாங்க இந்த நியூஸ் பாத்துட்டு ராஸ்பாத்தி கிட்ட சொல்லணும்னு வேகமா ஓடி வந்து கவலையில இருக்கவங்க கிட்ட காமிச்ச உடனே இதை பாத்துட்டு ஹீரோயினும் பின்னாடி உட்காந்துருப்பா என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு வாய் எடுத்து அப்படியே எந்திரிப்பாங்க அவ்வளவுதான் அவளோட கழுத்து அப்படியே நெருக்கப்படும் திட்டவ உடம்பெல்லாம் முறுக்கிக்கிட்டு அப்படியே அவளோட கண் அப்படியே வெள்ளையா மாறுது அப்படியே குப்புற கவுந்தவ அந்த சுடுகாட்டுல பாடப்படுற அதே பாட்டை பாடிக்கிட்டு கிளாஸ் ரூம்ல உட்காந்துருக்கும் போது மத்த பசங்க எல்லாம் என்னடா இவ திடீர்னு பாட்டு பாடுறான்னு சிரிக்கிறாங்க சில பேர் அவளை பார்த்து பயப்படுறாங்க பாட்டு பாடினவ திடீர்னு எழுந்து ராஜ்பாத்திய தாக்குறதுக்காக ஓடி வர கிளாஸ் ரூம்ல இருந்த கேர்ள்ஸ் மொத்த பேரும் வெளியில ஓட இவ்வளோ படுவேகமா ஓடி வந்து ராஜ்பாத்தியோட கழுத்து நெரிச்சி அப்படியே போர்டோட சேர்த்து வச்சு அப்படியே தூக்கி புடிச்சு நிறுத்துறா அத பார்த்துட்டு மத்த பசங்களும் ராஜ்பாத்தியோட ஃப்ரெண்டும் ஓடி வந்து ஹீரோயின தடுக்கு பாக்குறாங்க பட் அவங்களால முடியல எல்லாரையும் புடிச்சு தள்ளி விட்டுறா அதுல மிரண்டு போய் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தன் தைரியமா ஓடி வந்து அவளை கெட்டியமா புடிச்சுக்கிட்டு டே சேர வாடா அவளை உட்கார வச்சு சேரோட சேரா கட்டிடலாம் அப்படின்னு சொல்றான் அதே சமயம் கதவும் சாத்திக்குதுங்க வெளியில இத பாத்துட்டு இருந்த டீச்சர்ஸ் மொத்த பேரும் ஒண்ணு கூடி கதவை துறக்கத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் கதவை திறக்கவே முடியல இந்த பக்கம் இவ பே ஆட்டம் ஆடிட்டு இருக்கா ஒருத்த வந்து இவளை புடிச்சிருப்பான் பாத்தீங்களா அப்பன்னு பார்த்து டேபிள் சேர் எல்லாம் அப்படியே நகர்ந்து போகும் பாருங்க மொத்த பேருக்கும் அல்லே இருக்காது அவனோட கைய அப்படியே கடிச்சு சதைய தனியா பிச்சு எடுத்து கீழே துப்புவா அதுல அவன் கீழே விழுந்து துள்ள துடிச்சிட்டு கிடப்பான் என்ன பண்றதுனே தெரியாது ஒரு வழி

கேட்டுட்டு இங்க பாடுறா இந்த பாட்டை தான் நான் அடிக்கடி என்னோட கனவுல கேப்பேன் அப்படின்னு சொன்ன இந்த பாட்டை நீ கனவுல கேப்பியா அப்படின்னா உன்னோட ரூம செக் பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் அவசர அவசரம்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க வீட்டு வாசல்ல அந்த சூனியக்கார வேலைக்கார ஒன்னும் தெரியாத மாதிரி கதவை சாத்திட்டு இருப்பான் இவங்கள பார்த்த உடனே நான் வேலை எல்லாம் முடிச்சுட்டேன்பா கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன சரி நீ கிளம்பு அப்படின்னு ஒரு அவசரத்துல அவனை அனுப்பி வச்சுட்டு இவங்க மூணு பேரும் உள்ள போய் ஆஸ்பத்திரியோட ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க வெட்டுக்கடியில ஏதோ ஒரு மந்திரிக்கப்பட்ட வேர் மாதிரி இருக்கு அதை எடுத்த உடனே இந்த வேரை வச்சுதான் ஒன்னா அவங்க தொந்தரவு பண்ணிருக்காங்க நீயும் தாத்தா தானே இந்த வீட்டுல இருக்கீங்க வேற யார் இந்த வீட்டுல வந்து இந்த வேற வச்சது அப்படின்னு யோசிக்கும் போது வேலைக்காரனோட ஞாபகம் உங்களுக்கு வருது அப்துல் அப்துல்லா இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கெஸ் பண்ணிடுறாங்க அதே சமயம் ஏதோ ஒரு சத்தம் கேட்டோன்னு ஐயோ தாத்தாவுக்கு என்னாச்சுன்னு கொடுக்குணும்னு ஓடி போய் பார்த்தா தாத்தா அவர் குடிச்சிட்டு இந்த காபி டம்ளரை கீழே போட்டுருக்காரு அதே சமயத்துல என்னென்னவே இல்லங்க பெட்ல அப்படியே மல்லாந்து கிடக்குறாரு அவரை எழுப்பி எழுப்பி பாக்குறாங்க அவருக்கு மொழிப்பே வரலங்க அதே சமயத்துல ஃப்ரெண்ட் டக்குன்னு பெட்டு கடில குடிஞ்சு பாக்குறான் அவரோட பெட்டு கடிலயே மந்திரமாண்டி வைக்கப்பட்ட வேர்கள் இருக்கு அதை எடுத்துட்டு டேய் இதான் சரியான டைம் உங்க தாத்தாவ நீ காப்பாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுடா அப்படின்னு சொன்ன உடனே இவனும் தாத்தாவோட தலையில கை வைக்கிறான் இவன் அப்படியே கனவு உலகத்துக்கு போய் அதே கண் கண்முடிச்சு பார்க்கறான் அவங்க தாத்தாவோட கனவை சுகுமா அப்படியே ஆட்கொண்டு நின்றுட்டு இருக்கு அவளை பாத்தி இவன் எங்க தாத்தாவை விடு அப்படின்னு கத்துன உடனே உங்க தாத்தாவை கண்டிப்பா விட்டுறப்பா அதுக்கு நீ என் கிட்டக்கவா என் கிட்டக்கவா என் கிட்டக்கவான் இவன் அப்படியே கூப்பிட்டுகிட்டே இருக்க இவனு கிட்டக்க போறான் அந்த சமயத்துல முஸ்லிம் பார்ட்டி சொன்னதே இவனோட ஞாபகத்துல வருது எது நடந்தாலும் உன்னோட உள்ளுணர்வம் மட்டும் நீ மதிச்சு அதன்படி நட அப்படின்னு சொல்லிருப்பாங்க இவனோ கண்ண மூடி அவரை இவனுக்குள்ள கொண்டு வந்து அப்படியே சுக்குமாவ அங்க இருக்க வேர்கள்னால கையையும் காலையும் கட்டி போட்டு அவங்க தாத்தாவ கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க அந்த சுக்குமா பேயோ இவங்க ரெண்டு பேரும் ஓடுறத பார்த்து சிரிக்குது கையை கால கட்டிருக்க அந்த கட்டெல்லாம் அப்படியே அவுத்துக்கிட்டு இவனை தாக்குறதுக்காக பறந்து வரும் பாருங்க அப்ப அது முகமே மாறி முகம் ஃபுல்லா ஒரே பல்லா இருக்கும் ஓரமான உருவத்துல போக மாறி மாறி இவங்களை அப்படியே துரத்தி வந்து ரெண்டு பேரையும் தாக்கி கீழே தள்ளி விடுது இதுல ராஸ் பாத்தி எழுந்து அந்த பேய் கூட போராடுவாங்க டக்குன்னு அதை பயன்படுத்திக்கிட்ட தாத்தா கீழே இருந்து ஒரு குச்சி மாதிரி எடுத்து அந்த பேயோட கழுத்துல அப்படியே சுருங்கன உடனே அது ஸ்டன்னா இப்ப எப்படி நின்றுடுது ராஸ்பாத்தியும் டக்குன்னு யோசிக்காம அத குத்திட்டு இருந்த அதே குச்சில டக்குன்னு அவனும் குத்திக்கிறான் அதனால இவன் நிஜ உலகத்துக்கு திடீர்னு வந்து விழுவான் வீட்டுல அவன் திடீர்னு வந்து விழுறத பாத்துட்டு உங்க ரெண்டு பேரும் ராஸ்பாத்தி என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு மூணு பேருமா வந்து தாத்தாவை பார்த்தா தாத்தாவுக்கும் சூரிய வரல இவனோட கனவுக்குள்ள போயிட்டு இவனால வெளியில வர முடிஞ்சிச்சு ஆனா இவனால தாத்தாவோட கனவுக்கு போக முடியல அதை அவனும் புரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்ததுக்கு நான் தான் காரணம் அவங்க ரெண்டு பேரும் என்னையும் வா அப்படின்னு வெளியில போகும் போது கூப்பிட்டாங்க நானும் அவங்க கூட போக மறுத்துட்டேன் ஏனே தெரியல எனக்கு போக பிடிக்கல அதே மாதிரிதான் இப்ப தாத்தா உயிருக்கு போராடுறது என்னாலதான் என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்றாங்க டக்குன்னு திருத்தா அவன் கையில வச்சிருந்த வேர் பம்மியை கொடுத்து இங்க பாரு இதை வச்சுதான் அப்துல் சுக்குமாவ உன்னோட கனவுக்குள்ள வர வச்சிருக்கான் அதனால இதை பயன்படுத்தி நீயே உங்க தாத்தா கனவுக்குள்ள போக கூடாது அப்படின்னு கேட்ட உடனே கண்டிப்பா என்னால முடியும் முடியும் எங்க தாத்தா கனவுக்குள்ள நான் போறேன் ஆனா அது என்னால செய்ய முடியலனா என்னோட கனவுக்குள்ள போய் அந்த சுக்குமாவ நான் சும்மா விட போறது இல்ல அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறா டக்குன்னு ராஸ்பாத்தி எழுந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றா திட்டா நாம இதுல இருந்து தப்பிக்கணும்னா முஸ்திக் பாட்டி சொன்ன மாதிரி சுக்குமாவோட இருந்த உடலை தேடி கண்டுபிடிச்சு அந்த உடலை எரிக்கிறது மூலியமா தான் முடியும் எனக்கு தாத்தா அப்துல்லோட அட்ரஸ் கொடுத்திருந்தாரு அப்படின்னு அங்க இருக்க பேட் எடுத்து செக் பண்ணி பாக்குறான் அதுல அப்துல்லோட அட்ரஸ் இருக்கு அதை எடுத்து திருத்தா கிட்ட கொடுத்து நீ எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த டெட் பாடியை எரிச்சிடுறா அப்படின்னு சொன்ன உடனே நானும் கூடவே போறேன் அப்படின்னு ஹீரோயினும் சித்தா கூட ஓட டக்குனு ராஜ்பாத்தி வேண்டாம் நீ போக வேண்டாம் இதுல ஏதாவது உனக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னோட மனசாட்சியை என்ன கொண்டுடும் ஆல்ரெடி நீ சோகத்துல இருக்க வேண்டாம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே இல்லடா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன் நான் போய் இதை பண்றேன் அப்படின்னு அவங்கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இவளும் திருத்தா கூட கிளம்பிடுறா இந்த பக்கம் ஹீரோ அந்த செய்வினை பொருள வச்சு இவனோட ட்ரீம் குள்ளே போறாங்க ஏன்னா இவனுக்கு தன்னோட அப்பா அம்மாவை பாக்கணும்னு ஆசை அதே மாதிரி வீட்டுல அவன் கண்ணு முடிக்கிறான் அவங்க அப்பாவும் அம்மாவும் காரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்பா நான் இன்னைக்கு உங்க கூட வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சந்தோஷப்பட்டு இவனை கூட்டிட்டு போறாங்க அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்துல்லோட வீடு எங்க இருக்கும்னு தேடி கண்டுபிடிச்சு போனா அது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்குங்க அங்க போய் பார்த்தா கரண்டே இல்ல லைட்டை போட்டு பார்த்தா இவங்க கிஸ் பண்ண மாதிரியே அங்க ஒரு டெட் பாடி இருக்கு அதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருது சரி இத இந்த டெட் பாடியை உடனே கொளுத்தணும் அப்படின்னு டிட்ட முடிவு பண்ணி வெளியில வந்து நிறைய குப்பை கிடக்குங்க அந்த குப்பைக்குள்ள ஏதாவது பெட்ரோல் இருக்குமான்னு தேடி தேடி பார்க்கறான் அதுல ஒரு கேன்ல பெட்ரோல் பெட்ரோலும் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு உள்ள வந்து இதை ஊத்தி எப்படியாவது பத்த வச்சிடலாம் இந்த டெட் பாடியை கொளுத்திடலாம் அப்படின்னு அந்த பெட்ரோல் கேன ஓபன் பண்ணா இது ஓபனே ஆகல அதே சமயத்துல இவங்க பின்னாடி வந்த அப்துல் இவங்களை கத்தி வச்சு அப்படியே வெட்ட வர நல்ல வேலையா டக்குன்னு விலகிடுறாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் மிஸ் பரவாயில்லையே என்னோட அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டீங்க ரெண்டு பேரும் இங்க சாக போறீங்க உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா என்னோட கஷ்டத்துல இருந்து மீட்டு என்ன ஒரு வீடு கொடுத்து என்ன வாழ வச்சதே என்னோட அம்மா தான் என்னோட அம்மாவுக்காக தான் இத்தனை கொலைகளையும் நான் பண்ண அவங்கள நான் திரும்ப கொண்டுட்டு வந்து அவங்க கூட நான் திரும்ப

நேரா தான் போக போறோம் அப்படின்னு காரை அவன் பாஸ்டா ஓட்டிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்க அம்மா உட்காந்துகிட்டு திரும்புடா காரை திரும்பு அப்படின்னு பயங்கரமா வெறி புடிச்சு கத்த என்ன ஏதுன்னு இவன் திரும்பி பார்க்க அவனோட அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்த விட்டு சட்டன்னு காணா போயிடுறாங்க இப்ப பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது சுக்குமா பை தான் அத பார்த்த உடனே அத பல்ல பார்த்துட்டு அப்படியே கதவை திறந்துக்கிட்டு கார்ல இருந்து வெளியில குதிக்கிறான் இப்ப அவன் விளையாட இடம் அதே சுடுகாடுதாங்க அந்த சுடுகாட்டுல அந்த பேய் இவனுக்கு முன்னாடி பல்ல வச்சுட்டு அப்படியே கோரமா நின்னுட்டு இருக்கு அவனை புடிச்சு அப்படியே இழுத்து அவனை புரட்டி வாட்டி எடுக்கும் பாருங்க இந்த சமயத்துல அவனோட தாத்தா ஏ ராஸ்பாத்தி இங்க வாடா அப்படின்னு மரத்தோட மரமா பின்னப்பட்டு கிடப்பாரு ஒரு கூப்பிட்ட உடனே அவரை பாக்குறதுக்காக போவான் அத கூட தடை பண்ணி புடிச்சு இழுத்து அவனை போட்டுட்டு செம்ம டார்ச்சர் பண்ணும் இவனும் தன்னோட சக்தியெல்லாம் பயன்படுத்தி அது கிட்ட போராடிட்டு இருக்கான் அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்துல் கிட்ட போராடிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதே சமயத்துல ஹாஸ்பிட்டல்லையும் காட்டுறாங்க தாத்தாவோட கால் கிட்ட உட்காந்து இவன் மந்திரம் பண்ணிட்டு இருந்தான் இல்லைங்களா கன உலகத்துக்கு போனவன் ரத்த வாந்தியா எடுத்துட்டு இருக்கான் அப்படியே மூணு பக்கமும் மாத்தி மாத்தி காட்டுறாங்க இந்த போராட்டம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல போகுங்க இந்த பக்கம் பயங்கர அடி வாங்கிட்டு ரெண்டு பேரும் கீழே கிடப்பாங்க அதுல ஹீரோயின் எப்படியோ அந்த பெட்ரோல் கேன எடுத்து அதுல இருந்த கொஞ்ச நெஞ்ச பெட்ரோலையும் அந்த டெட் பாடி மேல ஊத்தி அதை கொளுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவா ஆனா தீப்பட்டி இருக்காது டக்குன்னு திருத்திய கொடுமை பண்ணிட்டு இருக்க அப்துல் கிட்ட வந்து அவன் வச்சிருந்த கத்தியாலே அவனை ஒரே விட்டு வெட்டிடுற முதுகுல அந்த சமயத்துல அவன் கீழே விழுவான் தீப்பட்டியும் கீழே விழுகுதுங்க அதை எடுத்துட்டு வந்து டெட் பாடியை கொளுத்த அதே சமயத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ராஸ்பாத்தி அந்த பேய் கூட பயங்கரமான போராட்டத்துல இருப்பான் மாத்தி மாத்தி அடிப்பான் ஆனா அது திரும்ப திரும்ப வந்து இவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்துல கீழே கடந்த கட்டையை எடுத்து அந்த பேயோட மண்டையில அடிச்சோன்னா அது சுக்கு நூறா போக போயிடுதுங்க அதோட உடம்பும் கீழே விழுந்து அந்த இடமே கருப்பா மாறுது இந்த பக்கம் காட்டுறாங்க சுக்குமாவோட டெட் பாடி எறியத பார்த்து துள் பயங்கரமா கதறி துடிக்கிறான் அம்மா அம்மான்ட்டு சுடுகாட்டுல ராஸ் பாத்தியோ உங்க தாத்தாவோட உடம்ப மரத்தோட மரம் பின்னிட்டு இருக்கும் இல்லைங்களா இதுல இருந்து காப்பாத்தி அப்படியே தூக்கிடுறான் அடுத்த ஹாஸ்பிட்டல்ல இவன் சுயநிலை இல்லாம அப்படியே தாத்தா மேல சாய ஒரு வழியா அந்த சுக்குமாவை அழிச்சிட்டு அவங்க தாத்தாவோட உயிரை மீட்டு கொண்டுட்டு வந்துடுறான் அடுத்து கொஞ்ச நல்ல தாத்தாவோட உடம்பு ரெக்கவர் ஆயிடுதுங்க இவனே தாத்தாவுக்கு நல்ல நல்ல சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்குறான் அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அதே மாதிரி அப்துலையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றது நியூஸ்ல பார்க்கறாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தாத்தா இறந்து போயிடுறாரு அவரையும் அழகா அடக்கம் பண்ணிட்டு இவங்க மூணு பேரும் ரிலாக்ஸ் ஆறாங்க அடுத்து ஹீரோயின் கூட ஹீரோவும் க்ளோஸ் ஆயிடுறாங்க அப்பப்ப அவனோட கனவுல போய் அவங்க அப்பா அம்மா இவனை பெத்தெடுத்ததுல இருந்து பார்த்து பார்த்து ரசிக்கிறான் இதோட இந்த படமும் முடியுதுங்க அடுத்து கொஞ்சம் டைட்டில போட்டு திரும்பவும் ஒரு சீன